சகலகல டீடைலுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகல டிவி. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டல் ஃபுல்லாக நம்ம வந்து சோலார் பேனலில் வந்து போட்டு கம்ப்ளீட்டாக பர் டேக்கு 25 யூனிட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மிஸ்டர் டேவிட் சார், அவர் தான் மீட் பண்ண போகிறோம் நம்ம. இது இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னாக்கா, திருக்கழுக்குன்றத்தில் மகாலிபுரம் போகிற ரூட்டில் இருக்குது. டேவிட் சார், ஹலோ. வணக்கம். வணக்கம். ஒரு சூப்பர்பான ஒரு ஹோட்டல் புதுசாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. முழுசும் வந்து தற்சார்புக்கு மாறணும்ன்ட்டு விருப்பப்படுற ஒருத்தர் சார். சிம்பிளாக பாருங்கள், இப்போ தான் பேனல்லாம் எரெக்ஷன் பண்ணுறப்ப யூஸ்வாக பண்ணுவோம், பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துச்சு போனோம், அதெல்லாம் தேவையில்ல. அது பாருங்க, பாருங்க, மேஸ்திரி வச்சு கட்டாக கட்டுறதுக்கு ரொம்ப கம்மியாக செலவாக போகுது. அலுமினியம் அது, அவ்வளோதான். ஒரு 7 பேனல் 320 வாட்ஸ் பேனல், ஒரு 14 பேனல் எக்ஸ்ட்ரா 2 பேனல் சொல்லியிருக்கோம் தேவைப்படுறதுனால. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக. இப்போ இது எதுக்கு நான் வந்து இந்த இது எதுக்குனா வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. இல்லை இருந்தாலும் கீழே வந்து நம்மளோட போகிற பேட்டரி வைப்போம். 14 பேட்டரி இல்லை, அந்த 14 பேட்டரி கீழே வந்துடும். நிறைய பாரம்பரியம் மாறாமல் அப்படியே கட்டிருக்காங்க பாருங்க, செட்நாட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்டிசி ஃபேன், இது வந்து ஓரியன்ட் கம்பெனி, நம்ப மாட்டீங்க, ஓரியன்ட் கம்பெனியில் பிஎல்டிசி ஃபேன் வருது. ஈவன் இங்கே வந்து லோ வோல்டேஜ் உள்ள ஏரியா இருக்குல்ல, 140 இருந்தால் கூட ஆல்டர்னேட் கரண்ட்டில் ஏசி கரண்ட்டில் ரொம்ப லோ வோல்டேஜ் சார், ஃபேனே ஓட மாட்டேன் சார். இந்த மாதிரி ஃபேன் வாங்கி கொடுங்க. 2500 ரூபா 2850 ரூபாக்குள்ளே தான் வரும். டிசி வோல்டேஜ் என்ன, ஒவ்வொரு வோல்டேஜ்னா ஒரு 30 வோல்டேஜ் வரணும். ப்ளஸ் கொடுத்தாச்சு. 40 வோல்ட், 40 வோல்ட் ஆம்ஸ் எப்படி செக் பண்ண, கரெக்டாக எப்படி ஆம்ஸ் செக் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அந்த ஃபுல்லாக க்ரிம்பிங்கு என்ன எம்சிபி பிரேக்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் நம்மளாம் நம்ம டீம் தான். நம்ம புது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, கூட ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு. சொல்லுண்ணா என்னண்ணே, க்ரிம்பிங் பாருங்கள் சார். எப்படி அடி க்ரிம்பிங் இது பாருங்கள், க்ரிம்பிங் எப்படி அடிக்கணும் கொடுங்க. தண்ணி எங்கள் காமல் க்ரிம்பிங் தண்ணி நல்லா செம்மையாக இருக்குது. என்ன பேட்டரியிலேருந்து சோலார் பேனல் ரிவர்ஸ் வோல்டேஜ் போகக்கூடாதுக்காக 1000 வோல்ட் 10 ஆம்ஸ் டயோடு வந்து ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக. கம்பத்துலலாம் வந்து பார்த்துருவீங்க, இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் கம்பத்துலலாம் வந்து ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும், லைட் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ப்ரொடெக்ஷனாக வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அந்த ஹோல்சேல் கடையில் வாங்கியிருக்கோம். எதுக்குற அந்த பாக்ஸ் எதுக்குனாக்க, ஜென்ரேட்டர் ஒன்று, பிரேக்கர் ஒன்று, இந்த ஒரு கான்டாக்டர் ஒன்று, ஓகேங்களா. இது மூணு உள்ளே வைக்கிறதுக்காக. எம்சிசிபி நான் 220 வோல்ட்டு 40 ஆம்ஸ் இந்த வரும் தெரிதுங்களா, 40 ஆம்ஸ். இது வந்து உங்களுக்கு 3 போல் இருக்குது, 3 போல் வாங்கியிருக்கோம். இதுக்கான கொஞ்சம் கேப் இருக்கு, அச்சம் 2 போல் போகிற ப்ளஸ் மைனஸ் கட் பண்ண தான். பட் 3 போல் என்னென்னா இந்த எண்டும் இந்த எண்டும் இந்த ரெண்டு எண்டும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால ஒன்றோட ஷார்ட் ஆக வாய்ப்புகள் கம்மி, அதான் நம்மளுக்கு மெயின். அதனால தான் கொடுத்துருக்குது எம்சிசிபி. ஏதாவது ஒன்றாக்கா பேட்டரியோடைய சென்டர் பாயிண்ட் சொன்னார்ல, பேட்டரியோட சென்டர்லேருந்து எடுத்து வச்சு கட் பண்ணுறதுக்காக இது, ஓகேங்களா. பேனல்லேருந்து பேட்டரி வருது, பேட்டரிக்கு சென்டரில் எடுத்து கட் பண்ணுறது, ஓகே. லென்த்து பார்த்து அடிக்க வேண்டியதுதானே. இது விலை எப்படி பார்த்தாலும் புதுசு வாங்க போனால் ஒரு 5500 ரூபா 6000 ரூபா, நம்ம ஆன்லைனில் போட்டோம்னா 5000 ரூபா அது ரேஞ்ச் வரும். எம்சிசிபிக்கான பாக்ஸ் இது, இந்த கட் பண்ணி உள்ளே வச்சுருங்க சார். ஓகே, கட் பண்ணு, கட் பண்ணு. குட்டி வயர் வந்து பேட்டரிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்டிங் வச்சிடலாம்ல, தண்ணி நிற்காது போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி ரெடி பண்ணுங்கள். ஒரு பக்கம் காற்று வந்து அடிச்சு தூக்கிடுங்க ஸ்டாண்டிங் வச்சு. ஓகே, வேண்டாம், அது ஒரு செலவு அதிகம். வேணாம், செலவு அதிகம், காஸ்ட். அதை விட இன்னொரு அந்த செலவுக்கு இன்னொரு 7 பேனல் எக்ஸ்ட்ரா வாங்கி போடுங்க. வேணாங்க, ஸ்ட்ரக்சர் செலவுக்கு பேனல் எக்ஸ்ட்ரா வாங்கி போடுங்க, கரெக்டு தானே. வாண்ணா, நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் கொடுங்க நடத்தலாம். ஓ அவனா, நீ ஒயர்லாம் ரெடியாக கொடுத்து ரெடியாக வச்சுருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு வந்து கரண்ட் பண்ணால் முடிஞ்சது, கீழே போயிடும். எல்லாமே சீரியஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே சீரியஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரக்சர் கிச்சர் மேலே ஏற்றி வச்சு அது ஒரு பக்கம் சாச்சி வச்சு மறு கட்டு வேலை போட்டு விட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த அலுமினிய சேனலை வச்சுட்டு க்ளீனாக ட்ரில்லை போட்டு
அலுமினியம் சேர்ந்து வச்சுட்டு பூச்சிட்டு காஞ்ச அப்புறம் வந்து ட்ரில்லை போட்டு நெட்டு போட்டு முடுக்கினா வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் அது. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு இடம் வரங்க இடம் இல்லைனா தண்ணி கூட பேட்டரி வச்சுட்டு போங்க. எவ்வளோ இடம் கிடைக்குது, பிரச்சனையே கிடையாது இல்லை. அழகாக உள்ளே வந்து நீங்கள் திறந்து டிஸ்டல் வாட்டர் ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு. ஓ, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா அது மழை பெய்யுது மேலே வந்தாக்க வந்து சாக்கு அடிக்குமா பேனலை தொட்டாக்க, அதெல்லாம் ஒன்றுமே அடிக்காது. வரும் இந்த அலுமினியம் சேனலை தொடுறேன், ஒன்றுமே அடிக்காது, ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. சாக்கு அடிக்குன்ற எந்த பயமும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. இனிமேல்ட்டு அங்கே பேனல்லேருந்து ஓல்டேஜ் வந்து திறந்து அந்த எம்சிசிபியில் கொடுத்து உள்ளே வந்து பேட்டரி கொடுக்க வேண்டியதாங்க. காரை சார்ஜை முதல்ல போட்டு விட்டோம், மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வந்தோம். நான் பெட்ரோல் டீசல்லாம் போகிறதே கிடையாது, அது தெரியுமா தான் ஊர் அறிஞ்சது. அண்ணா ஃபோன் அடிச்சது யார் தானே ஃபோனு? ஃபோனு யார் தான் அண்ணா? உங்களுக்கு தானே ஃபோன் எடுங்கண்ணே. ஆனால் சப்ஸ்கிரைபர் தான் கூப்பிட்றாங்க, எடுங்கண்ணே. புரியல, இல்லை இல்லை டயக்ராம் சொல்லியாச்சு. வந்துட்டாரு இங்கிருந்து பவர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ரிட்டர்ன் அங்கே வருது. இங்கே வருது ரிட்டர்ன் பவர் வந்து காண்டாக்டர் ஆன் பண்ண போகுது. அவ்வளோதான். இங்கே மேலே ப்ளஸ் மைனஸ் காண்டாக்டரில் ஆமாம், அது பேட்டரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. கீழே சோலார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ காண்டாக்டர் ஆனாச்சுன்னா பேட்டரியும் சோலார் பேனல் ஒன்றாயிரும். ஆமாம் ஆமாம். இப்போ காண்டாக்டர் ஆன் பண்ணுறதுக்கு இப்போ சப்ளை இந்த இது வைக்க போகுது. ஆமாம் கரெக்டாக. இல்லை காண்டாக்டர் ஆன் பண்ணி சப்ளை இது போய் அங்கேருந்து வருது. அங்கேருந்து வருது கீழே, கீழே இருந்து வருது. டிஸ்பிளே டிஸ்பிளே இருந்து வருது. ஆமாம் ஆமாம். 200 kilometers டீசல் தான் இருக்குது. அப்படியே போடுங்க. இல்லை ஹோல்டு பட்டன் அழுத்திட்டு இந்த பட்டன் இருக்கு. 2.7 amps இப்போ வந்து பேட்டரிக்கு போயின்னு இருக்குது. கரண்ட் கரண்ட் போயிடுது. ஒரு செட்டு பேனல் மறந்துட்டோம். எடுத்துட்டு வந்தோம்னா 3 amps போகும். 6 amps போகுது கிட்டத்தட்ட. அப்போ 6 amps போகுதுன்னா இன்புட்ல 6 × 200 எவ்வளோ வருது பாருங்க. இதில் இப்போ இதில் அதில் வச்சு பாருங்க. இல்லை அதே தான் காமிங்க. மேகம் போட்டால வெளிச்சத்துல வச்சு நல்ல வெயில பளிர்னு அடிக்குது பாருங்க. அப்ப வச்சு 8 amps வரும். 7-8 ஈஸியா பாக்கலாம். நீங்க அந்த ஒயர் டெஸ்ட் பண்ணி எரிஞ்சிடும். ஆமா, அந்த மாதிரி டைம்ல நீங்க பண்ணக்கூடாது. எரிஞ்சிடும் ஒயர்லாம்.
வேற ஒன்றும் இல்லை, அதுதான் வேலை இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு முடிஞ்சது சிஸ்டம் ரெடி. இப்போ லோடு வந்து கனெக்ட் பண்ணுறதுன்றது நீங்கள் இங்கேருந்து இப்போ நீங்கள் ரெண்டு ஒயர் எடுத்துன்னு போயிட்டீங்க இருக்குன்னு கீழே, இன்னொரு ரெண்டு ஒயர் இருந்து எடுத்துன்னு போகிறீங்க, நீங்கள் எங்கே வேணால் எடுத்துன்னு போய் எதுக்கு வேணால் லோடு கொடுங்க. அது ஒன்றே ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் லோடாக இருக்கக்கூடாது, இண்டக்டிவ் லோடாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மிக்சி ஓடும், கிரைண்டர் ஓடாது, ஹீட்டர் வெறியும், ஹீட்டர் வந்து ஒர்க் பண்ணும் ஆனால் ஹீட்டருடைய கான்டாக்ட் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி டீசல் ஆப்ரேட் ஆகிறது கம்ப்யூட்டரு, எல்இடி லைட்டு, இந்த ரிமோட் வச்ச ஃபேனு, இது எல்லாமே டீசலில் ஓடும் சரிங்களா. கெப்பாசிட்டர் வச்ச ஐட்டங்கள்லாம் ஓடாது, ஆனால் டீசலுக்கு இதில் இன்வெர்ட்டர் வச்சுருக்கேன் நான். இல்லை இல்லை, அப்போ இன்வெர்ட்டர் இல்லாமல் எப்படி வேலை செய்யுது? அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை நம்ம போட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. அதானே இதில் வந்து அதாவது இப்போ இன்வெர்ட்டர் டெக்னாலஜி, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர் ஏசி, பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி டியூப்லைட்டு, இதெல்லாம் வேலை செய்யணும். இப்போ நம்மளை வந்து கார் சார்ஜிங் கொடுத்துருக்கோம் கரெக்டானே, இப்போ இங்கேருந்து எடுத்து நம்ம கார் சார்ஜிங்க்கு வெளியே கொடுத்துருக்கு. அதெல்லாம் எஸ்எம்பிஎஸ் டைப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வர்றது எல்லாமே ஒர்க் பண்ணும். உங்களோட எல்இடி லைட்டு ஒர்க் பண்ணும் சரிங்களா, ஆனால் கெப்பாசிட்டர் வச்சு ஃபேன் வேலை செய்யும். கெப்பாசிட்டர் வச்சு ஃபேனு, கிரைண்டர் மோட்டராக வேலை செய்யாதுண்ணே. இப்போ இவர் எல்லாமே இனிமேல் இப்போ வாங்குற புது புது ஐட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுவார் இவர், எல்லாமே டிசி டைப்பில், டிசி ஏசி ரெண்டும் வேலை செய்கிற மாதிரி வாங்கிக்குவார். வாங்கிட்டாருன்னா நீங்கள் எங்கேயாவது தேவைன்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன தப்பு பண்ணால் கூட கார் மரம் வெடிக்கும், டமால் டிமில் வெடிக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தீபாவளி பட்டாசு தான் முன்னாடியே. ஆமாம் ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கணும், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. இதுக்கு இதுக்கப்புறம் லோடுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஏதாவது விஎஃப்டி எல்லாம் போலாரிட்டி பேஸ்டு, மற்றது எல்லாமே போலாரிட்டி பேஸ்டு கிடையாது. எதுவாக இருந்தாலுமே டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸை பற்றி நீங்கள் அவசியம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான் சார் கொடுக்கலாம். ரைட்ண்ணா, ஆ பார்த்தீங்கன்னா ஆனாச்சு, இது கரெக்டாக 230 போனோன்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுறோம் கரெக்டாக தான். ஆமாம், 230 போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கட் ஆஃப் பண்ணி விட்டுறோம். பேட்டரிக்கும் பேனலுக்கும் உள்ள ஃபுல்லாக எம்சிசிபி இது இதை வந்து அந்த கான்டாக்டர் வந்து கட் பண்ணி விட்டுறோம். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும், ஆஃப் ஆகிடும், சார்ஜ் ஆகாது, ஓவர் சார்ஜ் ஆகும். இதுக்கு வச்சுக்குவோம், இதுக்கு உங்கள் ஏசி கேர்க்குனே வாங்கிட்டீங்க. ஆமாம், அது வச்சுக்கோங்க. இன்னொன்று இதை மாதிரி போட்டு கார் சார்ஜிங்க்கு வச்சுக்கோங்க. சரி, இன்னொன்று இது வந்து 10 amps டேரெக்டாக லோடு எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் போட்டு ஃபாஸ்ட் லைட்டை கொடுத்து ஃபாஸ்ட் லைட்டை எடுத்துகிட்டு நம்ம லைட்டு பண்ணி இந்த மாதிரி பிரேக்கெட்டில் வந்து 250 ரூபா இல்லை வேணும்னா சொல்லணும் நான் வாங்கிக்கிறேன். சரி, 300 ரூபா இது கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கம்மி இருக்குது. இது வந்து முக்கியமாக காருக்கு அந்த மாதிரி எடுக்கும், ஐ கரண்ட்டுக்கு போகிறது இது போடுவேன். சரி, இதெல்லாம் காஸ்ட்லி இருக்கும். அப்போ நம்ம எங்கே வச்சாலும் 2-pole வச்சு தான் வைக்கணும். 2-pole தான், ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக இப்போ கட் பண்ணணும், சிங்கிளாக கட் பண்ணக்கூடாது. இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு இவங்களுக்காக தரேன் நான். சரி சரி, உங்களுக்கு இன்னும் எத்தனை பீஸ் வேணுமோ சொல்லுங்கள், நான் எடுத்து வந்துடுறேன். இல்லை நான் கேட்குறேன், இல்லை நான் கேட்குறேன், இப்போ இவருக்கு இப்போ பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு எவ்வளோ ரூபாச்சு? 3.5 lakh ரூபா. 3.5 lakh, 3.5 lakh ரூபா கிட்டத்தட்ட. 3.5 lakh ஆகிடும்ல? ஆகிடும். 20 யூனிட் கரண்ட்டு. ஆ, 20 யூனிட் கரண்ட்டு. இன்ஸ்டாலேஷனு எல்லாம் எல்லாம் ஆல்டர்னேட்டர் எல்லாம் சேர்த்து செலவு ஆகிடுது. ஆகிடுது. இதெல்லாம் இன்வெர்ட்டர் இல்லாமல் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுறோம் ரைட்டு. பேட்டரிலாம் நம்ம மேனுஃபேக்சரர்கிட்ட போய் வாங்கிட்டு வரோம். இருந்தாலும் பத்தாது, இன்னும் கம்மியாக பண்ண முடியும். தயவு செஞ்சு பேட்டரி மேனுஃபேக்சர்ஸ், பேனல் மேனுஃபேக்சரர்ஸ், உங்களுக்கு நாட்டில் மூவ் ஆகும் கண்டிப்பாக. இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இதனுடைய எப்படி சொல்கிறது, மெட்டீரியல் காஸ்ட் வந்து உண்மையிலேயே கம்மியாக இருக்குது. ஆமாம், கம்மியாக தான் உங்களுக்கு வருது, மேனுஃபேக்சர் கம்மியாக தான் வருது, ஆனால் நிறைய லாபம் வச்சு விற்கிறாங்களோ. ஆமாம், ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது மெட்டீரியல்ஸை இன்னும் நம்ம இதே 2 lakh ரூபாய்க்கு பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. 2.5 lakh ரூபாய்க்கு பண்ண முடியும் கிட்டத்தட்ட, 1 lakh rupees கம்மியாகுது. ஆமாம், பண்ண கம்மியாக பண்ண முடியும், பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம விரைவில் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். மெட்டீரியல் தவிர வேறு ஒன்றும் கிடையாது, டெக்னிக்கலில் பெருசாக கிடையாது. உடச்சு கையில் கொடுக்குது, கையில் கொடுக்குது. முக்கியமாக பாருங்கள், இன்வெர்ட்டர் கிடையாது, எல்லாருமே பார்த்து இன்வெர்ட்டர் தான் கை வைப்பாங்க, லாபம் வைப்பாங்க. இன்வெர்ட்டர் தான் வந்து ஹிடனான ஒரு உங்களுக்கு பெரிய யூனிட் மாதிரி காமிச்சு அது இவ்வளோ ரூபாய் சார், அவ்வளோ ரூபாய் சார்னு சொல்லி வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேனலு, பேட்ரி பார்த்துங்க, எம்சிசிபி ஒரு சின்னதாக ஒரு அந்த ஒரு அந்த கட் ஆஃப் டிவைஸ், அவ்வளோதான். அதனால் மெயினாக நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் செலவு பண்ணுற இடம் பார்த்தோன்னா வந்து பேனலும் பேட்டரியும் தான் அதிகப்படியான செலவாகுது. நம்ம எப்போ க்ரீன் டெக்னாலஜிக்கு போனோமோ அப்போ வந்து ஜிஎஸ்டிலாம் வந்து 5% தான் சார் வாங்கணும், இங்கே வந்து 28% போடுறாங்க. அவங்களும் தான் கேட்குறாங்க, 28 தான் சார் பேட்டரிக்கு. இவ்வளோ போட்டால் இப்படி எப்படிங்க அப்புறம் அப்படி வாங்க முடியும் நாங்கள்? இந்த இந்த சுமையெல்லாம் வந்து டேரெக்டாக உங்கள் மேலே தானே விழுது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஜிஎஸ்டி கட்டாமல் பேட்டரி எடுக்க முடியாது, ஜிஎஸ்டி கட்டாமல் பேனல் எடுக்க முடியாது. பேனல்லாம் கம்மி தான் சார், பேனல் 5% தான், பேனல் வந்து 5% தான், பட் பேட்டரி பாருங்களேன், 28% தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து க்ரீன் டெக்னாலஜின்னு சொல்லி வாங்கினா கொடுக்குறாங்க, பட் ஆனால் நம்ம வந்து அது எதுக்கு க்ரீன் டெக்லாம் யூஸ் நல்லா புரிஞ்சிங்க, சோலார் பண்ணுறீங்க, சோலார் பேனலோடு சேர்த்து வச்சு பேட்டரியை வச்சு உள்ளேயே டிசைன் பண்ணி கொடுத்தாக்க 5% தான்.
இப்போ பேனல் தனியாக வாங்கி பேட்டரி தனியாக வாங்கினாக்கா பேட்டரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 28% போட்டுறாங்க. அப்படி தானே சார், அதை பிரச்சனையே எங்க. பட் நம்ம வாங்கினது என்ன பண்ணுறோம், நம்ம க்ரீன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம், சோலார் தான் யூஸ் பண்ணுறோம். அதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதான் அந்த பேட்டரி விற்கிறது சிடிஎன் பேட்டரி சோலார் பேட்டரின்னு சொல்லி தான் விற்கிறீங்க. அப்புறம் எது 28% ஜிஎஸ்டி போடுறீங்க? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் ப்ளீஸ், ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணிங்கன்னா சோலார் இருந்து எல்லாருக்குமே போய் சேரும். இதுதான் உண்மையான ரியல் விவசாயமாக போய் மாறும், எல்லாருக்கும் போய் கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே வாங்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சரி, எல்லாம் நீங்க பேசிட்டு யூபிஎஸ் வாணா அதை வாணா நீங்க டைரக்டா பண்ணுங்க டிசி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரீங்க. நம்ம அவ்வளவு தூரம் போய் கஸ்டமர்ல போய் பார்த்து பேசிட்டு வரோம், அவங்களும் சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் கரெக்டா எடுத்துக்கோ சொல்லிட்டோம், இந்த மாதிரி டிசிக்கு மாறுறங்க, இந்த ஒரு ஒர்க்கிங் இப்படி நடக்குது, நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது, பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா அவங்களுக்கு அதை ஏத்துக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு போகும்போது அவங்க வேற யாரோ வந்து அவங்களை வந்து குடும்ப பண்றாங்க. அவங்க பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இது சரிப்பட்டு வராது, நீங்க அதுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களே மாதிரி தெரியல. அப்புறம் வந்து அப்புறம் பாத்துக்கலாம், தள்ளி போட்டுக்கிட்டோம் நாங்க, இப்போதைக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படின்னு. உண்மையில இது நல்ல ஒரு டெக்னாலஜி, இதுக்கு மாறுங்க அப்படிங்கிற விருப்பத்தோட தான் இது வந்து எல்லா அது இப்ப இந்த பதிவு இந்த இடத்துல ஏன் பதிவு பண்றோம்னாக்கா, எல்லா எலக்ட்ரீஷனும் புரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டு உங்க யாராவது வந்து ஃபேன் மாட்ட சொல்லி கூப்பிடறாங்க, ஃபேன் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஒரு ஃபேன் கேக்குறாங்க, அடையே ஃபேன் போயிடுச்சு எந்த ஃபேன் வாங்கலாம் கேட்டா பிஎல்டிசி ஃபேன் வாங்கி இல்ல. இப்ப நான் எல்லாருமே என்ன சொல்றதுனாக்கா, மத்த ஃபேன் 90 வாட்ஸ் வருது, ஆமா பிஎல்டிசி போனா 30 வாட்ஸ் 30 வாட் 30 வாட் 4 மாசம் நீங்க வந்து இந்த ஃபேன் நார்மல் ஃபேன் யூஸ் பண்ற கரண்ட, 1 வருஷத்துக்கு பிஎல்டிசி ஃபேன் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க நல்லது செய்யணும் நினைச்சீங்க, டிசி மாறப்ப பிஎல்டிசி ஃபேனுக்கு இன்வெர்டர் ஃபிரிட்ஜுக்கு அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வச்சிருக்கீங்க ப்ளீஸ், உங்கள் தயவுசெய்து கேட்குற ஹோம் அப்ளையன்ஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் உங்கள் வேல்யூபிள் கஸ்டமர் வராங்க, 15 வருஷம் 20 வருஷம் கஸ்டமர்லாம் வராங்க, புது கஸ்டமர் வராங்க, யார் வந்தாலும் சரி சார் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க சார். அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசர் போட தேவை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நாளைக்கு சோலார் நீங்கள் போட்டால் கூட சோலாரில் ஓடும் சார். இது வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி சார் சொல்லி இன்வெர்டர் ஃப்ரிட்ஜை நீங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ண பாருங்கள். இன்வெர்டர் ஏசியில் ஃபுல்லி இன்வெர்டர் ஏசி, அது முக்கியம். 5-star ரேட்டிங்கில் எல்ஜியில் வருது, மற்ற பிராண்டில் நிறைய வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்னா இன்டோரும் இன்டோரில் கொஞ்சம் ப்ளோயர் இருக்குல்ல, அதுவும் வந்து டிசியில் ஓடும், ஏசியில் ஓடும். வெளியே அவுட்டோர் இருக்கு இல்லையா, அவுட்டோரில் கம்ப்ரஸரில் டிசி, அது வர பண்ண ஃபேன் மோட்டர் இருக்குல்ல, அதுவும் டிசி, நல்லா பிஎல்டிசி நியாபகம் வச்சுங்க. இது மாதிரி ஃபுல்லி டிசி, இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை நீங்கள் பண்ணாவே போடுங்க, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. இது மாதிரி எலக்ட்ரிஷனுக்கு ஒரு பதிவு சொல்லிக்கிறோம், ஏதாவது உங்களுக்கு வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிசி கரண்ட் செட்டிங்ஸில் இருக்கிற எங்களுக்கு வந்து சைட்டுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து அதனுடைய எடுத்து சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதுதான், இதான் ஃபியூச்சரு. பழைய குருடி கதவை தரடின்னு கட்டி அழுவாதீங்க, குண்டு செட்டில் குதிரையை ஓட்டாதீங்க, புரிஞ்சுங்களா? கோச்சிக்காதீங்க, ரைட்? 5 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சர்க்கியூட், இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல 4 இடத்துல நான் செஞ்சும் கொடுத்துருக்கேன். இதையே 600 volt டிசைனாக வந்து மார்க்கெட்டில் வாட்டர் ஃபேக்ட்ரிக்கு பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் தான், இது 192 volt இருக்கு, 600 volt இருக்குது, அவ்வளோதான். ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்லேயும், எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயும், ஒரு பப்ளிக் செக்டர் இருக்கிற ஒரு 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 ஆசிரமம், அவங்களுக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. அவங்ககிட்டேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. சகலகலா டிவி.